பிரகாரம் அங்கே கைகள் ஏற்றி சொல்லும். அபிஷேகத்திறப்பிங்க ஆண்டவரே, வேதனோட நான் வந்திருக்கிறேன், பாரத்தோட வந்திருக்கிறேன், ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கிறேன். உம்முடைய ஆவியானவர் தானே நீ இந்த காலவழியில எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இருதயங்களில் நினை கொழுந்து விட்டு எரிய வேணும் ஆண்டவர். ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னண்டு வா என்று சொல்லி நம்முடைய ரெண்டு கரங்களையும் விரித்து எங்களை வரவேற்கிற ஒரு தெய்வம் ஆண்டவரே. இந்த வழியில் ஆசுவோடு நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். தாகத்தோடு வந்திருக்கிறான். மானானது நீருடைய வாங்கிச்சு கதறுவது போல தேவனே, உம்முடைய பாதத்தில் நான் ஓடி வந்திருக்கிறான். இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீர் செய்யணும். இன்றைக்கு என் வாழ்க்கையில நீர் ஒரு பெரிதான ஒரு காரியத்தை செய்யணும்.
Ah,
உயர்த்தி அவரை ஆராதிப்போ நம்முடைய தெய்வத்தை இந்த வேளையில ஆராதிப்போ அன்பர் இயேசுவுக்கே எங்களுடைய ஆராதனைகளை செலுத்துகிறோம் ஆவியான எங்களுடைய தெய்வமே என்னுடைய இந்த சரீரத்தை நான் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எத்தனை பேர் இந்த வேளையில் ஒப்புக் கொடுக்க முடியும்? பழையவைகள் பழையவைகளாய் போகட்டும், எல்லாம் புதிதாகினது என்று சொன்னது போல தேவனே உம்முடைய ரத்தத்தினால என்னுடைய சரீரத்தை ஒரு முறை கழுவும், உம்முடைய ரத்தத்தினால என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவும், உம்முடைய ரத்தத்தினால என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் கழுவி சுத்தி அரிச்சு மன்னியோ. உமக்கு உகந்த தூய
அபிஷேகத்தால் நிரப்பும் ஆண்டவரே, இந்த உடலை உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க தகப்பனே. இன்னொரு முறை சொல்வோமா, உமக்கு உகந்த தூய பலியா நமக்குள்ள வாசம் அப்படி எங்க கதிரைகளில் இருந்த வண்ணமாய் எனக்குள்ள நீர் வாசம் பண்ணின உங்கள் சரீரங்களை ஜீவ வழியாக ஒப்புக் கொடுக்கிறதே புத்தியுள்ள ஆராதனை. நான் பாடுகிறதல்ல ஆராதனை, அல்லது நான் துதிக்கிறதல்ல பெரிய ஆராதனை. உங்களுடைய சரீரங்களை ஜீவ வழியாக ஒப்புக் கொடுக்கிறதே அவருக்கு உகந்த புத்தியுள்ள ஆராதனை. அந்த புத்தியுள்ள ஆராதனை நீ நானும் இந்த காலவழையில செலுத்துவோம். ஸ்தோத்திரங்கள், துதி, பாடல்கள் அது புத்தி சொல்லுகிறது, அதே வேளையில தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஆராதனை என்னுடைய சரீரத்தை ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்கிறதே புத்தியுள்ள ஒரு ஆராதனை. இந்த காலவழையில நீங்க எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க போகிறீர்களோ, எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க விரும்புகிறீர்களோ, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக. ஜீவ பலி என்றா என்ன? உங்களால கோபப்பட முடியும், ஆனா என் ஆண்டவருக்காக நீங்க கோபப்படாமல் உங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறது. உங்களுடைய சரீரங்களினால நீங்க எந்த காரியத்தை செய்ய முடியும், ஆனா என் ஆண்டவருக்காக உங்களுடைய சரீரங்களை செய்ய முடிந்த காரியங்களை தியாகமாக செய்யாமல் நிறுத்தி உங்களுடைய சரீரங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிற போது, மன்னிக்க முடியாததை மன்னிக்கிற போது, விட முடியாததை விடுகிற போது, அங்கே கர்த்தருக்காக கீழ்ப்படிய வேண்டிய காரியத்தில் நாங்கள் கீழ்ப்படுகிற போது, அதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று என்னுடைய வேதம் சொல்லுகிறபடினால், இந்த கால வேளையில எங்களுடைய சரீரங்களை அவருக்கு ஜீவ பலியாக புத்தியுள்ள ஆராதனையை செலுத்தத்தக்கதாக ஒப்பு கொடுப்போம்.
நான் உம்மை பார்க்கணும். இயேசு எத்தனைவருக்கு பார்க்க ஆசை? அவரை நீ பார், அவருடைய முகம் எப்படி இருக்கும் என்று பார். அவருடைய முகத்துல சாந்தம், அவருடைய முகத்துல மன்னிப்பு வள்ளல், அவருடைய முகத்துல நீடிய பொறுமை, அவருடைய முகம் அன்பாகவே நிறைந்த முகம். அவருடைய கல்வாரி தரிசனத்தை நீ சிந்திச்சு பார்க்கிற போது அவருடைய முகம் எப்படியானது? மனதுருக்கம் உள்ள ஒரு முகம், இரக்கமான ஒரு முகம், கிருபை நிறைந்த முகம். பிதாவே, இவர்கள் அறியாமை செய்ததை மன்னியும் என்று சொல்லுகிற ஒரு மறந்தமான ஒரு முகம், அந்த முகம் தான் எனக்கு தெரியணும். அந்த முகம் தான் எனக்கு தெரியணும். அவருடைய அழகு தான் எனக்கு தெரியணும். தேவனுடைய, அதாவது சுபாவம், அவருடைய அழகு. அழகில் அவர் சிறந்தவர் என்று சொன்ன அதில் அர்த்தம் என்ன? உலகத்தில் ஒருவரிடத்திலும் இல்லாத அன்பு, ஒருவரிடத்திலும் இல்லாத தயவு, ஒருவரிடத்திலும் இல்லாத நீடிய பொறுமை, ஒருவரிடத்திலும் இல்லாத சாந்தம். தேவனே, அதை நாம் பார்க்கணும். ஐயா, இப்பவே நான் பார்க்கணும், உம் அழகை நான் ரசிக்கணும், உம்மோடு நான் வாழணும். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாருக்கும் இது தெரிந்த பாடலா இருக்கிறபடினால அவரை உனக்கு முன்பதாக நிறுத்து. ஆண்டவரே, இந்த வேளையில நான் உம்மை பார்க்காவிட்டா, ஆவியில நான் உம்மை பார்க்காவிட்டா, நேற்று எத்தனத்துல பார்த்தது போல ஒருவன் மறுபடி பிறவாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மறுபடி பிறந்தவன் தான் தேவனையே காண முடியும், தேவனுடைய அழகை ரசிக்க முடியும், தேவனை முழுமனதோடு ஆராதிக்க முடியும், தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். இல்லையேல் இந்த இடம் அவர்களுக்கு ஒரு வருமன பைத்தியம் போல காணப்படும். ஆனா உங்களுக்கும் எனக்குமோ, இந்த இடம் தான் இழைப்பாறுதலின் இடம், இந்த இடம் தான் ஆறுதலின் இடம், இந்த இடம் தான் சமாதானத்தின் இடம், இந்த இடம் தான் விடுதலையின் இடம். இந்த இடத்தை விட இழைப்பாறுதல் வேறு எங்குமே இல்லை. இல்லை, நான் உம்மை பார்க்கணும், இப்பவே நான் பார்க்கணும், உம் அழகை நான் ரசிக்கணும், உம்மோடு நான் வாழணும். இன்னொரு முறை சொல்லுவோமா? நான் பார்க்கணும்.
முழந்தால் படியிட முடிந்தவர்கள் முழந்தால் படியிட்டு சொல்லுவோம். முழங்கால் படிட்டு முழுவதும் தருகிறே எந்த தெய்வமே என்னை முழந்தால் படி கண்மணியில நிறுத்தின இந்த தெய்வம் நீங்க தான் ஆண்டவர். ஆண்டவரே உம்மை வேற யாரையும் நம்ப மாட்டேன். எசேக்கியா கேட்டான், யாரை நம்ப போகிறீர்கள், கர்த்தரையா அல்லது எதிராளியால வருகிற சத்துருடைய சத்தத்தையா? ஜனமெல்லாம் எசேக்கியல பார்த்து சொன்னாங்க,
உம்முடைய வார்த்தையை நம்புகிறோம், உம்முடைய வார்த்தையை நம்புகிறோம். ரகப்சே வந்து சொன்னா, இல்ல அது மனுஷனுடைய வருமன வார்த்தை, ஆனாலும் அங்கே ஜனங்கள் அந்த மனுஷனை தங்களுடைய ராஜாவாய் தேவனுடைய வார்த்தை என்று நம்பினபடினால அவர்கள் வெற்றியை பெற்றார்களாம். ராஜா ஓடி போனான், தேவ தீர்க்க தரிசி இடத்துல ஓடி போனான், அவனுடைய பாதத்தில் விழுந்து சொன்னான், நான் யார நம்புவேன்? தீர்க்க தரிசி இசாயா சொன்னான், கர்த்தர் சொல்லுகிறார், நீ நம்பி இருக்கிற கர்த்தர் உன்னை ஒரு போதும் கைவிட போகிறதில்லை. நீ நம்பி இருக்கிற கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிட போகிறதில்லை. நீ நம்பி இருக்கிற உன்னுடைய ஜனங்கள் உன்னை நம்புகிறபடியால், நீ கர்த்தரை நம்புகிறபடியால், கர்த்தருடைய சத்தத்தை நம்புகிற ஒருவரையும் கர்த்தர் கைவிடுகிறதில்லை. அந்த வசனத்தின்படியே அவன் திரும்பி போன போது என் தேவன் அவனுடைய நம்பிக்கைக்கு நம்பிக்கையின் தேவனாயிருந்து அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். யானா இந்த கால வழியிலும் அருமையான தேவ பிள்ளையே, மனித சத்தம் சில வேளை உன்னை ஏமாற்றலாம், உலக சத்தம் சில வேளை உன்னை ஏமாற்றலாம், அரசாங்க சத்தம், பரிசுடைய சத்தம், டாக்டருடைய சத்தம், இவைகள் எல்லாம் சில வேளையில உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொண்டரலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், என்னுடைய தெய்வம் அவருடைய சத்தத்தை ஒரு மனிதன் கேட்பான், ஆனால் அந்த சத்தம் ஒரு நாளும் உன்னை வெட்கப்படுத்தாது, அந்த சத்தம் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகாது, அந்த சத்தம் ஒரு நாளும் உன்னை தூத்து போக விடாது, அந்த சத்தம் ஒரு நாளும் உன்னை கைவிடாது. அந்த சத்தம் இயேசுடைய சத்தம், அந்த சத்தம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர். அவர் ஒரு நாளும் கைவிடாதவர், ஒரு நாளும் கைவிடாதவர். தாய் மறந்தாலும் அவர் மறவாதவர், தகப்பன் தோளில சுமக்கிறது போல சுமக்கிறவர். அந்த தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறபடினால் இந்த காலவழையில நீ எந்த வேதனோடு வரலாம், எந்த வியாகுலத்தோடு வரலாம், எந்த பிரச்சனையோடு வரலாம், ஒரே ஒரு காரியம், தன்னண்ட வந்த ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன் உன்னை அவர் ஆசீர்வதிக்க போறது உண்மை, உன்னை உயர்த்த போகிறது உண்மை, உன்னை நிலை நிறுத்த போகிறது உண்மை. நீ அடைஞ்ச வெட்கத்துக்கு தக்கதாய் இரட்டிப்பான பலனை நீ காண போகிறது உண்மை. இது கத்து செய்வோர் செய்வோர் செய்வோர். துதித்திடுவேன், போற்றிடுவேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன்.
காட்டுவோம். சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக்கொடுப்போம். என்னுடைய நாவு மாத்திரம் சொல்லாதபடி என்னுடைய கைகள் எல்லாம் உயர்த்தி வானிலும் வானத்தை பார்த்து சொல்லட்டும், பூமியிலும் பூமியை பார்த்து சொல்லட்டும், ஆண்டவரே இந்த முழங்கால்கள் எல்லாம் முடங்கும், ஒரு நாள் வரத்தான் போகுது. என்னுடைய இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே ராஜாதி ராஜாவாய் தேவாதி தேவனாய் அவர் இந்த பூமியில ஒரு நாள் ஆளத்தான் போகிறார். அந்த வழியில சொல்லுகிறது, அவர் எருசலேமிலே கால்களை வைக்கிற போது ஒலிவ மலம் அங்கே ஒலிவமான மலை பிளக்கப்படுகிற போது எல்லா ராஜாக்களும் நடந்து வருவார்கள். என்னுடைய தேவன் அங்கே தேவாதி தேவன் என்பதை, ராஜாதி ராஜா என்பதை, கர்த்தாதி கர்த்தர் என்பதை உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் அறிந்து அவருக்கு முன்பதாய் வந்து முழங்கால் படியிருவார்கள். கோடா கோடி ஜனங்கள் எழுந்து நின்று அவருக்கு முன்பதாய், யோ யூ ஆர் த கிங் ஆஃப் கிங், யூ ஆர் த லார்ட் ஆஃப் லார்ட், நீரே ராஜாதி ராஜா, நீரே கர்த்தாதி கர்த்தர் என்று எல்லா நாவுகளும் சொல்லத்தான் போகிறது, எல்லா முழங்கால்களும் முடங்கத்தான் போகிறது. அந்த வேளையிலே நீங்களும் நானும் என்ன செய்வோம் தெரியுமா? அவரோடு கூட நின்று அவர் எங்களை பார்த்து சொல்வார், நீங்கள் ஏற்கனவே எனக்காக முழங்கால் படியிட்டபடியினால், உங்களுடைய நாவுகள் எல்லாம் அறிக்கை செய்தபடியினால் நீங்கள் இப்பொழுது முடங்க வேண்டியதில்லை, நீங்கள் இந்த வழியில் அறிக்கை செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் ஆளுகிறவர்கள், ஆனால் இவர்களோ ஆளப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லி தேவன் சகல ஆளுகைகளையும் உன்னுடைய கையில என்னுடைய கையில தந்து கடைசி சத்துருவாகிய அந்த சத்துருவை காலின் கீழே கத்தர் மிதிக்கிற போது தேவ ஜனமே நீங்களும் நானும் பெரிய ஆரவாரப்படுவோம். அதனால இந்த வழியில சியோனே நீ பார்த்து சொல்லு, வானிலும் பூமியிலும் முழங்கால்கள் யாவும் முடங்க போகிற ஒரு நாள் வரப்போகிறது. நாவுகள் யாவும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லப்பட போகிற ஒரு நாள் வரப்போகிறது. அதனால் அந்த நாளை முன்னுக்கு நீ நானும் அறிந்தவர்களாய் இருக்கிறபடியால் மறுபடி புறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய், மறுபடி புறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டாய். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் மறுபடி பிறந்தபடியினால் இயேசுவே ஆண்டவர் என்பதை அறிந்துட்டோம், இயேசுவே கர்த்தர் என்று சொல்லுகிறோம், இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லுகிறோம், இயேசுவே ராஜாதி ராஜா என்று சொல்லுகிறோம். எத்தனை பேர் அதன் வழிபாட்டை பெற்றிருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லக்கூடும் வானத்தை பார்த்து சொல்ல முடியும், வானிலும் பூமியை பார்த்து சொல்லக்கூடும், பூமியிலும் புலங்கால் யாவும் முடங்க போகிற ஒரு நாமம் இந்த ஆண்டவர் இயேசுடைய நாமம் தான். ஓ இயேசுவே ஆண்டவர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். காற்று எங்கிருந்து புறப்பட்டு எங்கு போகிறதை என்பதை ஒரு மனிதன் அறியாதிருந்தாலும் அதன் சத்தத்தை கேட்கிறான், அது இருக்கிறது என்பதை உணர்கிறான். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு யார் தெய்வம் என்று தெரியாவிட்டாலும் ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று உணர்வு உண்டு, ஒரு தெய்வம் இந்த நாட்களில் இருக்கிறார் என்று அசைவாட்டம் உண்டு. ஆனால் அந்த தெய்வம் யார் என்பதை அறிய வேண்டும் என்றால் நீ மறுபடி பிறந்தே ஆக வேண்டும், நீ மறுபடி பிறந்தே ஆக வேண்டும்.
எத்தனை பேர் சொல்லக்கூடும், என்னுடைய சரீரம் தேவனால பிறக்கப்பட்டிருக்கு, என்னுடைய ஆத்மா தேவனால பிறக்கப்பட்டிருக்கு, அதனால என்னுடைய ஆத்மா தேவனை நோக்கி வாழ்த்தி புகழ்கிறது, என்னுடைய சரீரம் தேவனை நோக்கி புகழ்ந்து பாடுகிறது, என்னுடைய சரீரமே சொல்லுகிறது வானத்தை பார்த்து, வானிலும் பூமியை பார்த்து சொல்லுகிறது பூமியிலும், முழங்கால் யாவும் முடங்கத்தக்க ஒரே ஒரு நாமம் இயேசு நாமம் என்று என்னுடைய சரீரம் சொல்லுகிறது. எத்தனை பேர் சொல்லக்கூடும், பாவத்தின் வாழ்வினை மாற்றின எங்கள் தேவன், இந்த பாவத்தினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி விட்டாரா? அதனால அவர் அப்படியே விடல, ரட்சிப்பை தந்தீரே உமக்கே என்று ஸ்தோத்திரம். நான் மறுபடி பிறந்த மனிதன், என்னுடைய கை அவரை பார்த்து சொல்லும், என்னுடைய இருதயம் அவரை பார்த்து சொல்லும், என்னுடைய பாய் அவரை பார்த்து சொல்லும், என்னுடைய இந்த ஹோல் பாடி முழுதும் அவரை பார்த்து சொல்லும். எத்தனை பேர் சொல்லக்கூடோ, பானிலும் பூவிலும் முழங்கால் யாவும் முடங்கும் சொல்லும், பானிலும் பூவிலும் முழங்கால் யாவும் முடங்கும் சொல்லது வானத்தை, வானிலும் பூமியிலும் இயேசுக்கு தான் அதிகாரம். அப்ப நீங்களும் நான் பார்த்து வானத்தை பார்த்து சொல்லலாம் வானிலும், பூமியை பார்த்து சொல்லலாம் பூமியிலும், முழங்கால்கள் யாவும் முடங்கும். இயேசுவே ஆண்டவர் என்ன செய்யுமா, அறிக்கை செய்யும். இந்த பாடி உங்களோட சரீரம் தேவனை ஆராதிக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க, இந்த சரீரம் கட்டப்பட்டதா இருக்க கூடாது, நீ பார்த்து சொல்லணும், எல்லாரும் பார்த்து சொல்லணும். வானிலும் பூவிலும் முழங்கால் யாவும் முடங்கும் சொல்லும், வானிலும் பூவிலும் முழங்கால் யாவும் முடங்கும் இயேசுவே, இயேசுவே பரிசுத்தமான கைகளை உயர்த்தி என்று சொன்னதனுடைய அர்த்தம், அதாவது வேவ் அசைவு ஆற்றுவது. முதல் கதிரை ஆசாரியனிடத்தில் கொண்டு வருகிற போது ஆசாரியன் அந்த கதிர்கட்டை எடுத்து அசைவாட்டும் பலியை செலுத்துகிற போது அதுவே முதன்மையான ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆயிருக்கிறபடினால, அதே தேவன் விரும்புகிறபடினால, தேவனுடைய பரிசுத்த மனவாட்டி சபையான பரிசுத்தவான்கள் தங்களுடைய கைகளை உயர்த்தினுடைய மீனிங் வந்து அசைவாட்டம், என்னுடைய கத்த என்ன விடுதலையாக்கி இருக்கிறார், என்னுடைய கத்தர் எனக்கு சுகத்தை தந்திருக்கிறார், என்னுடைய கத்தர் என்ன உயர பண்ணி வச்சிருக்கிறார், என்னுடைய கத்தர் என்ன போஷிக்கிறார். ஆராதனை செய்கிறே, ஆராதனை செய்கிறே, ஆராதனை செய்கிறே,
சந்தோஷம் பெருகும். அதனாலதான் நாங்கள் ஆராதிக்கிறோம். எவ்வளவு நேசமான ஒரு தெய்வம், யார் எங்களை ஒதுக்கினாலும் ஆண்டவரே நீர் ஒரு நாள் ஒதுக்கறதில்லை. இந்த மண்டபத்துக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் நீர் அவருடைய தகப்பனா இருக்கிற, அவருடைய தகப்பன் அல்லவா? தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல, தாய் தன்னுடைய பிள்ளை அணைக்கிறது போல, முழங்கால வச்சு தாளாட்டுறது போல எங்களை நீர் தாளாட்டுகிற ஒரு தெய்வம். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு தெய்வம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இப்படி கைகளை விரித்த ஒரு ரெண்டு நிமிஷம் பர்சனல் ரிலேஷன்ஷிப், ரெண்டு நிமிஷம் நீங்க ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையை நினைச்சு அவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு அவர் என்ன செய்தாரோ, கடந்த கிழமையில இருந்து இந்த கிழமை வரைக்கும் அவர் என்ன செய்தார், இன்றைக்கு நம்ம உயிரோட பாதுகாத்து வச்சிருக்கிறாரே, எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ பிரச்சனைகள் வந்த வழியில அவைகள் மத்தியிலும் இந்த கர்த்தர் என்னோடு கூட இருந்தேன், என்னோட குடும்பத்தோடு கூட இருந்தேன், எங்களோட சபையோடு கூட இருந்தேன், இவ்வளவா நம்ம நடத்தி இருக்கிறார்கள். அதை நினைச்சு தனிப்பட்ட ரீதியில் அவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி செலுத்துகிற ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி செலுத்துகிற ஆண்டவர், தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவர். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும். எல்லாரும் இந்த வழியில மீசி கொண்டும் இல்லாமல் என்னோட வாயை திறந்து யேசுபாமனை நேசிக்கிறேன். ஒரு அடி அப்படி சொல்லும், அவர் இன்னும் சந்தோஷப்படுவார். அவர் பேதர் விட்ட கிட்ட ஒண்டி ஒண்டிதான், நீ என்ன நேசிக்கிறியா, நீ என்ன நேசிக்கிறியா, நீ என்ன நேசிச்சா நாடுகளை மே, நீ என்ன நேசிச்சா நாட்டு குட்டிகளை மே. அதோட மீனிங், எல்லாத்தையும் சகிச்சு நீ சுமக்கிற ஒரு மனுஷன், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லுவோம், முழு அன்பு அன்பு கூறுவே
ஒரு முறை பார்த்து சொல்லுவோமா, அன்பு இன்னும் அதிகமா ஆராதிப்பே. இதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, முழு முழு எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆராதனை Oh, oh, oh.
தன்னுடைய மகிமையின் வஸ்திரத்தினால நம்ம மூடுகிற போது உன்னுடைய பாரம் நீங்கி போயிடும், உன்னுடைய சுமையெல்லாம் நீங்கி போயிடும், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு போய்விடும். நீ ஒரு புது மனுஷனா மாறுவாய், ஒரு நியூ ஃப்ரெஷ் ஒரு புதிய அபிஷேகத்தை நீ பெற்றுக் கொள்வாய். நீ வெளியில போகிற போது உன்னை சூழ்ந்திருக்கிற இருளெல்லாம் நீங்கி ஒரு வெளிச்சத்தோட தான் நீ போவா, ஒரு பெரிய சமாதானத்தோட போவா. ஒவ்வொரு காயங்களும் மாறட்டும், மாறட்டும்.
பிரசன்னத்தா கடலும் காற்றும் அடங்கும் உந்தன் பிரசன்னத்தா கண்ணீ கவலை ஓயும் உங்க பிரசன்னம் என்னை நிற்க செய்யும் உங்க பிரசன்னம் என்னை வாழ வைக்கும் உங்க பிரசன்னம் 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 உங்க பிரசன்னம் 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 உங்க பிரசன்னம் எங்களை நிற்க வைக்கும் உங்க பிரசன்னம் இந்த வழியில் நம்முடைய பிள்ளைகளை மூட வைக்கும் Thank you. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காயம் மாற்றப்படட்டும். அவருடைய பிரசன்னத்தினால் உங்களுக்குள் ஒரு பலன் வரட்டும். இப்ப நீங்க வாயை திறந்து ஒரு கொஞ்சம் நேரம் அந்நிய பாசம் பேசுங்க. இந்த டைம்ல ஒரு கொஞ்சம் நேரம் அந்நிய பாசம் பேசுவோம். வேதம் சொல்லுகிறது, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அவருடைய உள்ளத்தில் இருந்து புறப்படும். இந்த சபைக்குள்ள ஜீவ தண்ணீர் உள்ள நதி இருக்கிறபடியினால, உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இருக்கிறபடியினால இந்த வேளையில் அந்த நதிகள் இந்த வேளையில புறப்படட்டும். Hallelujah. Stotrikram. Liyama mama makara babaso. Obadikala bababa karaba shandala. Dhyana mana manikala badulala bakrukaso. Yera mama mama shandala. Liyala bala bakara badudili vikrukaso. இந்த தேவ ஆவியானவர் இந்த வழியில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவனை வழிநடத்துகிறபடினால, ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்த ஆண்டவர் நம்முடைய மனதில் இருந்த வெள்ளம் போல் நம்முடைய அபிஷேகம் புறப்படுகிறபடினால, ஒவ்வொருவருக்குள்ள இருந்த இயேசுடைய நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய இந்த அனாயிண்டிங், அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வல்லமை, அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய அவர்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் அவர்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையே இயேசுடைய நாமத்தினால வெளிப்பாடு. பிள்ளைகளுக்குள்ளாலும் அது இருந்து கிரியை செய்யட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது ஆறுதல் படுத்தட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது பலப்படுத்தட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்தட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வந்து அமரட்டும். Thank you Jesus. Hallelujah. நன்றி என்று சொல்லுகிறோம். Thank you Jesus. ரியமா மாமா கான்சாம் தரபதுலு ஒபதிக பாபாபக்க சந்தல பதுரன மெக்கலோகசோ ஏரமா மாமா சந்தல பதுர பல 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 வைக்கிறா உம்முடைய காற்று வீசட்டும். தேவனே உம்முடைய காற்று வீசட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய காற்று வீசட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய மழை பெய்யட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய பனி பெய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் அக்கினி இறங்கட்டும். யமமம மம சந்தல பதல பலவர வெள்ளி சூனிய கட்டுக்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். அசுத்த ஆவிகள் ஒவ்வொரு சரீரங்களை விட்டு வெளியேறட்டும். உம்முடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு ஆண்டவரே ஒவ்வொருவரே மூடிக்கொள்ளட்டும். 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 தொழில்கள் வாய்க்கட்டும். செழிப்பு உண்டாகட்டும். ஆசீர்வாதம் பெருகட்டும். ஐஸ்வர்யம் பெருகட்டும். தரித்திரம் விலகி போகட்டும். வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். தெய்வீக சுகங்கள் உண்டாகட்டும். யமமபக்கரவ சந்தலோ தேங்க் யூ லார்ட். 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 யமமமபக்கரவ சந்தலவ தலலவ கரகசோ யரமமபக்கரவ சந்தரா தியாலோ கரகசோ யேலமபக்கரவசோ யமமமமமமபக்கரவ சந்தலவ தலலவ கரகசோ வழிபாடுகள் நமக்கு தேவை. உம்முடைய வல்லமைகள் நமக்கு தேவை. வெளிப்படட்டும். அவருடைய மகிமையான பொக்கிஷன் நமக்குள்ள இருக்கிறபடினால அந்த பொக்கிஷன் நமக்குள்ள இருந்து புறப்படட்டு. சந்தன மதுர மக்கர மதுரப தைஷது பிராக்கு பார்க்காதங்க. தங்கச்சி கண்களை மூடி ஜமனுங்க. கொஞ்சம் அந்நிய பாசல இறங்கி ஜமனுங்க. பரிசு தாவிக்கலாம் இறங்கி ஜம பண்ணுங்க. பிசாசுடைய எதிர்கள் எல்லாம் முறியடிக்கப்படட்டும். பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாம் விலகி போகட்டும்.
பிசாசுடைய இருளிகள் எல்லாம் இந்த சபையை விட்டு விலகி போகட்டும். அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை தரிசிக்க முடியாது, அவரை யாரும் ஏமாற்ற முடியாது, அவரை யாரும் ஏமாற்ற முடியாது. என்ன இயேசுவை யாரும் ஏமாற்ற முடியாது. Come on, shout, 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 shout. Come on. Thank you, Jesus. Come on, everybody speaking tongues. Ellarum anya bhashayila pesu. Eravana vala vakkana vashandara kaso. Ovvoru varum anya bhashagale pesinga. Erava yala vala vala vakkana va. Inna mandavathukulla irukka athana vergalukku oru vidugala varattum. Inna mandavathukulla irukka athana vergalum aasu vekkapadattum. Inna seidigalai kekkira ovvoru janangalum aasu vekkapadattum. அவருடைய மகிமை நம்முட மத்தியில் வந்திருக்கிறதே. ஹல்லேலூயா. அவனுக்குள்ள பிரிவில்லாமல் எல்லா ஆவிகளும் ஒன்று சேர்ந்து துறைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலத்திற்கு பொல்லாத ஆவிகள், அவைகள் எல்லாம் சேர்ந்து லூசிபரோட கடைசி நாட்களில் தேவனுடைய சபைகளை உடைக்கிறதும்,
தேவனுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கை அழிக்கிறதுக்குமாய் அவர்கள் இரவும் பகலுமாய் ஓடிக்கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த காலம், இந்த காலத்துக்குள்ள நீங்களும் நானும் யூதாவில சொன்னதன்படி மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல உறுதி கொண்டு பரிசுத்தாவிக்குள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற போது மாமிசத்தோட ரத்தத்தோட எல்லாம் நம்முடைய போராட்டம் துரைத்தலங்களோட ஒரு காலத்துல நீ நானும் மாமிசத்தோட ரத்தத்தோட போட்டு போராடின காலம் போயிடுச்சு. ஆனா இந்த காலமும் துரைத்தனங்களோட அதிகாரங்களோட இப்பிரபஞ்சத்தின் அந்த அகார லோகாதிபதிகளோட வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளோட ஆவிகளோட நீங்களும் நானும் போராட வேண்டும், நீங்களும் நானும் போராட வேண்டும். அதுக்கு ஒரு கூட்டம் தேவை, பராக்கிரமசாலிகள் வேணும். இரவும் பகலும் மதிலிலே நின்று ஜாமத்தை காக்கிற ஜாமக்காரர்கள் அங்கே வெளியிலும் உள்ளிலும் பாதுகாப்பை பார்த்து பாதுகாத்து பார்க்கிறதான ஜாமக்காரர்கள் காவல்காரர்கள் தேவை. அந்த காவல்காரர்கள் தான் தேவனுடைய சேனை, நீங்களும் தானும். இதே போல உலகத்தில் எங்கிருந்தாலும் எந்த சபையாய் இருந்தாலும் எந்த தேவ பிள்ளைகள் இந்த வேலையில கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், உனக்குள்ள போட்டிகள் வேண்டாம், உங்களுக்குள்ள பொறாமைகள் வேண்டாம், உங்களுக்குள்ள பிரிவுகள் வேண்டாம், நமக்குள்ள பேதங்கள் வேண்டாம். சத்துரு இந்த கடைசி காலத்துல பிசாசே ஒன்று கூடி தேவனுக்கு விரோதமாய் கிரிகை செய்யுமே ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் நானோ இந்த கடைசி காலத்துல ஒன்று சேர்ந்து தேவனுடைய காரியங்களை நாம செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மிடத்துல இருக்கிறது. அதனால சபை போட்டி நமக்கு வேண்டாம், அங்க சபை பாகுபாடு நமக்கு வேண்டாம், அந்த சபை இந்த சபை என்று வேண்டாம், அந்த குடும்பம் இந்த குடும்பம் என்று வேண்டாம். எல்லாம் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனோ, எல்லாம் தேவனுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனோ, ஒன்று சேர் ஒருமனமாய் தேவனை ஆராதி. உங்களை நீங்களும் நானும் சின்ன சின்ன காரியங்களுக்கு அடிபட்ட காலம் போயிட்டு, நீங்களும் நானும் பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். எக்காலங்களை வைத்து ஊதுகிற ஜனங்க, ஊதுகிற ஜனங்க, ஊதுகிற ஜன பாதாளத்து வாசல் சபையை மேற்கொள்ளாது. ஆனா நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் உற்சாகமா ஜபிக்கிற போது பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், அங்கே நானும் என்னுடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணி வைப்பேன். துதிக்கிற ஜனமே, ஜபிக்கிற ஜனமே, ஆராதிக்கிற ஜனமே, ஐக்கியமாயிருக்கிற ஜனமே, அன்பாயிருக்கிற ஜனமே, தேவனுக்காக சாட்சியாய் ஜீவனை கொடுக்க வெளிப்படுகிற ஜனமே, கர்த்தர் உன்னோட என்னோட கூட இருந்து ஒரு பெரிய காரியத்தை இந்த கடைசி காலத்துல செய்ய போறார். அதனால நீ அனலும் இல்ல குளிரும் இல்லாமல் இருக்கிற மனுஷனா இல்லாதபடி, you are fire, நீ ஒரு அக்கினி, நான் ஒரு அக்கினி, இந்த சபை ஒரு அக்கினி, இந்த குடும்பம் ஒரு அக்கினி, இந்த பிள்ளைகள் ஒரு அக்கினி, உங்களோட குடும்பம் ஒரு அக்கினி, உங்களோட பிள்ளைகள் ஒரு அக்கினி. ஓ தேவ சபையே, நீ ஒரு அக்கினி. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கீங்க, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காய் எழுந்தீங்க, வல்லமை வல்லமை தாருமே கப்போ கேளுங்க கேளுங்க, இந்த வேலையில பாடுகிறேக்கு வல்லமை தாரோ, வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கீங்க. அபிஷேகத்தை கேளுங்க, ஒரு விடுதலையோட ஆண்டவரை ஆராதிக்க விடுதலையோட பாட அவரிடத்துல கேளுங்க. வல்லமை திரும்பி சொல்லுவோம், வல்லமை 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 தாருமே, ஒரு மனமாய் அந்த வல்லமையை தாரோ, எஸ் ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உன் மக்கினி மாத்திரம் தட்டுவோமா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒரு மனமாய் கூடியிருந்து இந்த சத்துருடைய திட்டங்களை தகர்த்தெறியத்தக்கதான
ஒரு புதிய வல்லமை என்று நாளால தாரோ புதிய அற்புதங்களை எங்களுக்குள்ள செய்ய சந்தன மதுர பக்தர் ஆரியாலோ மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல உறுதி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபித்து விசுவாசிக்க எடுத்திருக்கிறோம் சந்தனம் ஒவ்வொரு தேவன பிள்ளையே சத்துரு கேள்வினே சத்தியம் என்ற கட்ச உனக்குள்ளே இருக்கட்டும் சத்தியம் என்ற வாழ் உனக்கு தேவன வார்த்தை உனக்குள்ளே இருக்கட்டும் ரட்சணியம் என்ற தலைச்சீரா உனக்குள்ளே இருக்கட்டும் சமாதானம் என்கிற பாத ரட்ச உனக்குள்ளே இருக்கட்டும் சர்வாயுத வச்சங்களை தரிச்சுக்கொள் நீதி என்ற மார்க்கவசத்தை அணுகுகள் அப்பொழுதுதான் நீ தப்பித்துக் கொள்ள முடியும் செய்தியை சொல்லுகிற போது அதுக்கு ஒரு மனுஷன் இடைஞ்சலா இருந்தான் இன்னொரு இடத்துல பேதுருவ பார்க்கிறோம் பேதுருவ பார்க்கிறார் தேவனுடைய செய்தியை சொல்லுகிற போது இடைஞ்சலா இருந்து அந்த வேளையில பார்க்கிறோம் அவனை சபித்தார்களா அவங்களுக்குள்ள இருந்த ஆவி அவனுக்குள்ள தெரிஞ்சு அதனால பார்த்து சொல்றான் நீ குருடாய் போ அவனுக்கு கைலாகு கொடுத்து கொண்டு போனார்களா பிசாசானவன் மறைமுகமாய் செய்கிற காரியங்களை அறிகிற அறிவு அதாவது பகுத்தறிவின் ஆவி உனக்குள்ள எனக்குள்ள இருந்தால் இந்த சபையை பிரிக்க பிசாசு இவ்வளவு வழிய உண்டு பண்ணினாலும் நீங்களும் நானும் ஒருமனமாயிருந்து நீங்களும் நானும் ஆண்டவோட சமத்தில் அன்பாயிருந்து எங்களிலும் மற்றவர்களை மேன்மையாய் எண்ணி நீங்களும் நானும் நிற்போமையானால் அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது போல ஒரு எழுப்புதலை காணத்தான் போகிறோம் ஒரு ரிவைவல காணத்தான் போகிறோம் நேற்றைய தினத்தில் வந்தவர்களுக்கு தெரியும் அந்த இடத்துல ஆண்டவர் செய்தாரண்டா இன்னும் அநேக சபைகளை கத்து செய்யத்தான் போறார் கட்டத்தான் போறார் என்ன ஆண்டவர் தெரியும் உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உன் மத்தினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே எல்லாரும் சொல்லுவோம் வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் தலைக்கிறேன் உமக்காய் எழுந்த மாற்றமான யாவர் மேலும் ஊற்றுவே நன்றி ஊக்க வேண்டுமே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவே நன்றி வாக்கு தந்த ஆவியை ஊக்க வேண்டுமே நீச்சலாலம் கொண்டு சென்று நீங்க வேண்டுமே Yeah.
போட்ட வர்ம சங்கிலி பிசாசு வறுமையை போட்டு கட்டி வைத்திருந்தார். அந்த வறுமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அறுக்கப்பட்டு போவதாக. சுகமடைய முடியாதபடிக்கு சில இனங்களை போட்டு வியாதிகளை போட்டு பிசாசானவன் கட்டி வைத்திருப்பான். யானோ இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில் வந்த சங்கிலிகள் எல்லாம் அறுக்கப்பட்டு போவதாக. வல்லமை வல்லமை தாருமே அற்புதங்கள் திரளாய் நடக்க பண்ணிவிக்கிற ஆண்டவர், உன்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், அந்தகார சங்கிலி பிசாசானவன் போட்டு சங்கிலிகள் எல்லாம் 149 சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி அந்த சங்கிலிகள் எல்லாம் உரைக்க அங்கே உடைச்சு அறுப்பட கர்த்தர் தந்த இந்த நேரம் நம்புறீங்க. எல்லாரும் உற்சாகமா கைகளை மாத்திரம் தட்டி பாடுவோம். இந்த விட அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தினா உச்சாமா கைகளை தட்டி பாடுவோம். சொல்லுவோம் அறிக்க செய்வோம். கேளுங்க எல்லாரும் கேளுங்க. ஒரு நிமிஷம், எத்தனை பேர் குடும்பத்தை பிசாசு கட்டி இருந்தா அந்த அந்தகார சங்கிலி இன்னைக்கு இந்த அப்பன் பிரசன்னத்தில அறுக்கப்பட்டு போகணும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? உட பிள்ளைகளை கட்டி வச்சிருந்தால் என்ன கட்டானாலும் இன்னைக்கு நீ விசுவாசி, சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். 149 சங்கீதம் சொல்லுது, பலவான் கட்டி இருக்க கட்ட அறுக்கவும், மேல் மக்களுடைய விளம்புகளை கலட்டி அவர்களுக்கு திருப்பி போடவும், உங்களுக்கு விரோதமாக அனுப்பப்பட்ட நியாய தீர்ப்பை திருப்பி அனுப்பவும். ஆண்டவர் ஒரு கிணத்தை தந்திருக்கிறாராம், அது பரிசுத்தவான்கள் வாயில இருக்கிற துதி. உங்க வாயில் அந்த துதி இருக்கிறபடினால எந்த காரியமானாலும் துதிக்கிற போது அந்த சங்கிலி அறுக்கப்பட்டு அதனால திருப்பி இன்னொரு பாடி. என்ன 5 பிடிக்க போறேன் இந்த அடியை, நாங்க பாடுவோம். அந்தகார சங்கிலி அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியை இன்னும் எங்கள் மேல ஊற்றும். அந்தகார சங்கிலி பிசாசு போட்ட அந்தகார சங்கிலி அறுக்கப்படவன. திருப்பி உங்களுக்கு சொல்றேன், 1-2 பூசாரிகள் அல்ல, 1-2 மந்திரவாதிகள் அல்ல. அப்படியே கிழக்கில இருந்து பார்க்கிற போது மேற்கு வரைக்கும் ஒரு கடற்கரை என்று சொன்ன, அந்த கடற்கரையிலிருந்து தொங்கல் வரைக்கும் எல்லாம் அப்படிப்பட்டதான. மன்னிச்சுக்கொள்ள அந்த பூசாரியின் பேரை சொன்னதுக்கு
அநேக தேவன் அங்கே பிசாசுக்குரிய மனுஷர்கள் இருந்து அங்கே கிரியை செய்கிறத ஆண்டவர் காட்டினார். அது என்ன கிரியை? அந்த வேளையில பார்த்தா சபைகளுக்கு விரோதமாய், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய். அந்த வேளையில எனக்கு ஒரு யோசனை, அப்ப எங்கட சபையமா? அந்த வேளையில பாக்குற போது கடவுள் விசுவோத்திரம், நம்மட சபையும் அதுக்குள்ள இருக்கு. அங்கே அதுக்கு விரோதமாய் இவர்கள் செய்கிற காரியம் தெரியும். அப்ப என்ன தெரியுமோ, எங்கட ஜபம் இன்னும் கூட வேணும். இன்னும் நாங்க ஆண்டோட சமத்துல கட்டி சேர வேணும். உலகத்தில் இருக்கிறவன் பார்க்க எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், பெரியவர். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். அதுக்கு ஒரே ஒரு வழி, கிதியோன் 300 பேரை தெரிந்தெடுத்து அவன் யுத்தத்துக்கு போனது போது கத்தர் வெற்றியை கொடுத்தான். இயேசு 12 அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்து இந்த உலகத்தை அவர்கள் மூலமாக ரட்சிப்புக்குள்ள கத்தர் கொண்டு வந்தான். அதே ரட்சிப்பின் ஆவியாரம் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற போது நம்முடைய சபை துதிக்கிற சபை, நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் துதிக்கிற குடும்பம். எத்தனை பேருடைய குடும்பத்தை கத்தர் என்ன சின்ன சங்கிலி பிசாசு கட்டி இருந்தாலும் அந்த சங்கிலி இன்றைய நாளையில அற வேணும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? விரும்புகிற அத்தனை பேர்களும் உட வாய்களை திறந்து பாடி, உட கைகளை பேரோசை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிற போது, என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்திருந்தேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த வேளையில வாத்தியங்கள் ஒன்றும் இல்லாதபடிக்கு என்னோட கைகளை தட்டி எல்லாரும் சொல்லுவோமா, அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தினாவியை நிந்திடுமே பாடுவோம். அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே கைகளை பலத்தா தட்டி ஆமே அற்புதத்தினாவியை வந்திடுமே அந்தகார சங்கிலி நடந்திடவே அற்புதங்கள் போடுவோம். அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தினாவியே வந்திடுமே அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தினாவியே வந்திடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே. இந்த வேளையிலும்
நீர் காட்டின அந்த காரியங்களை வச்சு இந்த வேளையில ஜபிக்கிறோம். எங்களை ஜபிக்கிறதை விட, ஜபத்துல போராடுகிறதை விட, பரிசுத்தாவிக்குள்ள ஆண்டவரை நாங்கள் ஜபிக்கிறதை விட, இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய ஆயுதம் இல்லை ஆண்டவரே, தெரியாத ஆண்டவரே. உம்முடைய நாமம் நமக்கு பெரிய ஆயுதம், உம்முடைய வார்த்தைகள் நமக்கு பெரிய வார்த்தை ஆயுதம், உம்முடைய ஆவியானவர் நமக்கு பெரிய ஆயுதம். உம்முடைய நாமத்தை பிடித்து ஜபிக்கிறோம், உம்முடைய நாமத்தினாலே ஜபிக்கிறோம், உம்முடைய வார்த்தையை பிடித்து ஜபிக்கிறோம், உம்முடைய ஆவியானவரால நாங்கள் நிறைந்து ஜபிக்கிறோம். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை, விடுதலை, விடுதலை. இந்த சப்கரு பெரிய விடுதலை, இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பூரண விடுதலை உண்டாக இயேசுவின் நாமத்தினால ஜபித்தேன். எல்லா ஆசுவாசம் எடுத்துக்கொள்ளுகிறவங்க நல்ல பிதாவே. ஆமென். பெரிய கைதட்டி நம்முடைய ஆண்டவருக்கு.